ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரேட் டே டு ஆல். வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேருந்து கேட்ட கேள்வி தான் இது. என்னென்னா, எனக்கு எக்கு க்ரோத் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க, அதற்கு நான் என்ன செய்யணும்? மாத்திரை சாப்பிடாமல் நேச்சுரல் ஃபுட் டயட் மூலமாக என்னால் கருமுட்டை வளர்ச்சியை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இவை பற்றியான ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் த்ரூஅட் எண்ட் வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இல்லாட்டா நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் புரியாமல் போகிறது கூட சான்சஸ் இருக்கிறது. அதற்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் நம்மளுடைய ரெயின்போ டாக் சேனல் வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க நியபை பெலைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெலைக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனுங்களை வந்தடையும். இன்ஜெக்ஷன் மற்றும் டேப்லெட்ஸ் போடாமல் இயற்கையான உணவு முறைகளிலேயே கருமுட்டை வளர்ச்சி அடையுமான்னு கேட்டால், கண்டிப்பாக கருமுட்டை வளர்ச்சி அடையும். பட் என்னென்னா, அது எடுப்பதற்கு கொஞ்சம் ஒரு லாங் டேஸ் ஆகும் அந்த கருமுட்டை வளருவதற்கு. முதல்ல ஹாஸ்பிட்டலில் எதற்காக இந்த இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ்லாம் சஜஷன் பண்ணுறாங்க, அந்த டீட்டெயிலாக முதல்ல உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். கருமுட்டை வளர்ச்சி அடையணும்னா, அதற்கு பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன்கிற ஹார்மோன் வந்து சரியான அளவில் இருக்க வேண்டும். ஈஸ்ட்ரோஜன் குறைவாக இருந்தால் மட்டுமே கருமுட்டை வளர்ச்சியில் குறைபாடு ஏற்படும். அதனால தான் வந்து சொல்லுவாங்க, பிஃபோர் ஓவுலேஷன் வந்து நம்ம ஹெல்தி ஃபுட்டை எடுக்கணும், அப்போ தான் ஆரோக்கியமான கருமுட்டையாக அது வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே காரணம்தான், உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் குறைவாக இருக்கிறது, அந்த ஈஸ்ட்ரோஜன் லெவலை அதிகப்படுத்துவதற்காக மட்டுமே தான் இந்த இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ்லாம். சரி, இயற்கை உணவில் அது முடியாதா, இயற்கை உணவை மட்டுமே அதை சாப்பிட்டால் முடியாதானா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரினா ரொம்ப லாங் டேஸ் ஆகும். அது உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சியையும் பொறுத்தது. பொதுவாக கருமுட்டையின் வளர்ச்சி பார்த்திங்கன்னா 18 மில்லிமீட்டர் அல்லது 1.8 சென்டிமீட்டர் எபோவாக இருக்கணும். அப்படி அதிகமாக இருந்தால் மட்டுமே தான் கருமுட்டை ஆரோக்கியமான கருமுட்டை. இல்லை 15 mm தான் இருக்குது, இல்லை 11 mm தான் இருக்குது அப்படின்னா கருமுட்டை வளர்ச்சி குறைவாக இருக்கிறது என்று அர்த்தம். ஒரு சிலர்லாம் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து எடுத்திருக்கிறீங்க, பட் எப்படி எடுத்திருக்கிறீர்கள்னா, மென்சஸ் ஸ்டார்டிங்கான நாளிலேருந்து 6th day இல்லாட்டினா 7th day வந்து எடுத்திருக்கீங்க. அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உங்கள் கருமுட்டை வளர்ச்சியை 8 mm எண்டோமெட்ரியல் திக்னஸ் ET வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு அளவு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, 6 mm இல்லாட்டினா 5 mm இப்படி இருக்குது, அப்போ எனக்கு கருமுட்டை வளர்ச்சி அடையலையா அப்படின்னு தான் நமக்கு சந்தேகம் வரும். அப்படி கிடையாது, ஒரு நாளில் இருந்து அடுத்த நாள் டே பை டே கருமுட்டை வளர்ச்சி அடையும். எவ்வளவு அளவிற்கும்னா, 2 mm வரைக்கும் ஒவ்வொரு நாளுக்குமே வந்து கருமுட்டை வளர்ச்சி அடையும். இப்போ நீங்கள் 9th day செக் பண்ணி பார்க்கும்போது உங்கள் கருமுட்டை வளர்ச்சி 11 mm இருந்துச்சுன்னா, திரும்ப வந்து ஹாஸ்பிட்டல் அகைன் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ண சொல்லுவாங்க. அப்போது ஒரு 11th day அல்லது 12th day வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது உங்கள் கருமுட்டை வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு 15 mm 16 mm அப்படி இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது, கருமுட்டை வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். இதுதான் சரி, நான் எப்போ வந்து கருமுட்டை வளர்ச்சி கரெக்டாக இருக்குது அப்படின்னு நான் தெரிந்து கொள்வது அப்படின்னா, உங்கள் ஓவுலேஷன் நாள் என்றைக்கு நடக்கிறதோ, பொதுவாக மென்சஸ் ஸ்டார்டிங்கான நாள்லேருந்து 12th day ஓவுலேஷன் நடக்க ஸ்டார்ட் ஆரம்பிக்கும். ஸோ அந்த நாளில் உங்களுடைய கருமுட்டை அபோவ் 18 mm இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். அதை என்ன சொல்லுவாங்கன்னா, டாமினன்ட் ஃபாலிசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையான வளர்ச்சி இந்த கருமுட்டையில் இருக்கிறது என்று அர்த்தம். இதை வைத்து தான் உங்கள் கருமுட்டை வளர்ச்சி இருக்குதா இல்லையாங்கிறத நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். சரி, எனக்கு கருமுட்டை வளர்ச்சி வந்து குறைவாக தான் இருக்குது, இப்போ நான் என்ன பண்ணணும்? ஈஸியாக நான் சொல்கிற ஃபுட்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக அதோடைய சக்ஸஸ் ரேட் வந்து இருக்கும். நீங்கள் இன்ஜெக்ஷன் மற்றும் டேப்லெட் சாப்பிடுவதன் மூலமாக அது இன்னும் உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டை அதிகப்படுத்தும். என்னென்னா, முதல்ல நான் சொல்கிறது, வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். எதற்காக இந்த வாழைப்பழம் அப்படின்னா, உடலில் இருக்கிற அதிக உஷ்ணத்தை குறைப்பதற்கும், பொதுவாக இந்த பனானா மோர் விட்டமின் ஜிங்க் மெக்னீஷியம் செலீனியம் நிரம்பிய ஒரு சத்துனா அது நம்மளுடைய பனானா மட்டும்தான். எந்த பனானா எடுத்துக்கொள்வது? செவ்வாழை எடுத்துக்கொண்டிங்கன்னா 2 best.
அதர்வைஸ் உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன பனானா கிடைக்குதோ அதை நீங்கள் வாங்கி தாராளமாக சாப்பிட்லாம். ஏன்னா உடல் சூட்டு அதிகமாக இருந்தாலும் என்ன ஆகும், கருமுட்டை வளர்ச்சி அடையாது, கருமுட்டை அப்படியே சுருங்கிவிடும். கருமுட்டை ஆரோக்கியமான முறையில் வளருவதற்கு உடல் சூடு ஆகாமல் இருப்பது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதற்கு என்ன பண்ண வேண்டும், வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்தது பச்சை பாசிப்பயறு, கொண்டை கடலை மற்றும் பயறு வகைகளான சோயா பீன்ஸ் மற்றும் மிட்டாய் பயிருமாங்க ஒயிட் கலரில். இந்த பயறு வகைகளை வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ சீசனாக வந்து மொச்சை கூட கிடச்சிக்கிட்டு இருக்கு. பயறு வகைகள் உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கு டெஃபினேட்டாக ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் முளைக்கட்டி வேக வைத்து சாப்பிடலாம், அல்லது பச்சை பாசி பயிரை முளைக்கட்டி நீங்கள் பச்சையாக கூட நீங்கள் சாப்பிடலாம். இதை தினசரி அன்றாட உணவில் நீங்கள் எடுத்துக்கொள்ளணுங்கிறத நான் சொல்கிறேன். அடுத்து மூன்றாவதாக என்ன உணவை எடுத்துக்கொள்ளலாம்னா கீரை வகைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். தினசரி டெய்லியும் ஒரு கீரையை எடுத்துக்கொள்வது இன்னும் சிறப்பு. அதிலும் என்ன மாதிரியான கீரை, ஸ்பெசிஃபிக்காக இந்த கீரையை தான் சாப்பிடணும் அப்படின்லாம் கிடையாது, என்ன கீரைனாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான்காவது, நட்ஸு வகைகளை கண்டிப்பான முறையில் ஒரு அத்தியாவசியமான ஃபுட்டாகவே வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள். அந்த வகையில் பாதாம் பருப்பு, பிஸ்தாம் பருப்பு, வால்நட் மற்றும் நிலக்கடலை. இந்த நான்கு பருப்புமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதிலும் நிலக்கடலை டூ குட், ஏன்னா அதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரொம்பவே நிரம்பி இருக்கிறதுனால இது கருமுட்டை வளர்ச்சியை தூண்டுவிப்பதற்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இந்த நிலக்கடலையை என்ன பண்ணலாம், வறுகடலையாக நாங்கள் சாப்பிட்லாமா அப்படின்னா, இல்லை பச்சையாக கடித்து சாப்பிட்லாமா, ரெண்டுமே பண்ணக்கூடாது. ஒன்று, இந்த நிலக்கடலையை நீங்கள் வேக வைத்து சாப்பிடலாம், அல்லது இந்த நிலக்கடலையை தண்ணீரில் ஊற வைத்து ஒரு எண்ணி 7 நிலக்கடலை எடுத்துக்கொள்ளுங்க. நைட்டு தண்ணீரில் ஊற வைத்து, என்ன சொல்கிறேன்னா வேக வைக்காத நிலக்கடலையை தான் நான் சொல்கிறேன், 7 நிலக்கடலை எண்ணி எடுத்து தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் நிலக்கடலையை சாப்பிட்டு வாருங்கள். எனக்கு ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறவங்க நிலக்கடலையை வாரத்திற்கு 2 நாட்கள் அல்லது 1 நாட்கள் மட்டும் பயன்படுத்துவது சிறந்தது. நான் ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலும் அது கருவை தங்க வைக்காது, ப்ரெஷர் கண்ட்ரோலாக வந்து பார்த்து கொள்ளுங்கள். அதிலும் 15 நாட்களுக்கு ஒரு முறை ப்ரெஷரை செக் பண்ணுவது மிக மிக முக்கியம். ஏனென்றால் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை இன்க்ரீஸ் ஆகாமல் குறைப்பதற்கு இந்த ப்ரெஷர் தான் வந்து மிகப்பெரிய காரணியாக விளங்குகிறது. த லாஸ்ட் 5th, பருப்பு ஐட்டங்களை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, கடலை பருப்பு, ஏதேனும் ஒரு உணவு பட்டியல் கட்டாயமாக எடுத்துக்கொள்ளுங்கள். பருப்பில் இருக்கின்ற நியூட்ரியன்ஸ் கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். பொதுவாக நியூட்ரியன்ஸ், ஃபைபர்ஸ் மற்றும் அயன், இரும்பு சத்துக்கள், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், ஃபோலிக் ஆசிட் நிரம்பிய உணவுகள் கருமுட்டை வளர்ச்சியை தூண்டுவிப்பதற்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இந்த 5 உணவுகள், இதற்கு முன்னாடி நான் சொன்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், டெஃபினேட்டாக உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சி அப்கமிங் டேஸ்லேயே வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிவிடும். ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட கேள்விக்கு சரியான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கூட நீங்கள் தெரிவிக்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபர்டிலிட்டிக்கு ட்ரை பண்ணுற எல்லா ஆண் மற்றும் பெண்ணுக்கும் நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.